ஐசக் ஜோனா கிஃப்ட் பாக்ஸ் வந்துருச்சு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லாமே நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு வந்து ஒரு பியூட்டிஃபுல் மதியான வேலை. அண்ட் இந்த வீடியோ நான் பண்றதுக்கு ஓகே தம்ப்நெயில் ஆல்ரெடி நீங்க பாத்திருப்பீங்க. ஒரே ஒரு முக்கியமான விஷயம் தான், ஜோஹானாவை இன்னைக்கு வேற லெவல்ல நம்ம வந்து சர்ப்ரைஸ் பண்ண போறோம். அவ வந்து எனக்கு சைக்கிள் வேணும் கிட்டத்தட்ட ஒரு 1 மந்தா கேட்டு இருந்தா. பட் லாக்டவுன், இந்த மாதிரி கடை எல்லாம் நம்ம வெளியே போக முடியாதனால அவளுக்குன்னு நம்மளால டைம் ஸ்பெண்ட் பண்ணி வாங்க முடியல. பட் இருந்தாலும் லாஸ்ட் டே ஆஃப் லாக்டவுன் வந்து நேத்திக்கு தான் முடிஞ்சு. நேத்திக்கு நானும் ஜிபின் என்ன பண்ணோம்னா, நிறைய கடைக்கு போனா ஜிபினோட பிளான் தான் ஃபுல்லா அவளுக்கு வந்து ஒரு சைக்கிள் வாங்கி சர்ப்ரைஸ் பண்ணோம் அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட வேளச்சேரியில இருந்து நாங்க கேம்ப் ரோட் வரைக்கும் ரவுண்ட் அடிச்சிட்டோம். கொஞ்சம் லேட்டா போனதுனால கடை எதுவுமே இல்ல, அப்படிலால சைக்கிள் நேத்திக்கு வாங்க முடியல. பட் எப்படியாச்சும் அவளை சர்ப்ரைஸ் பண்ணணும் நாங்க பிளான் பண்ணப்ப வந்த ஐடியா தான் தலப்பாக்கட்டியில ஜாய் பாக்ஸ் நம்ம வாங்கலாம். அவளோட ரியாக்ஷன், சோ கிட்ஸுக்கு வந்து எப்பவுமே கிஃப்ட் பாக்ஸ் பிடிக்கும், கிட்ஸுக்கு மட்டும் இல்ல பெரியவங்களுக்கும் கிஃப்ட் பாக்ஸ் வந்து பிடிக்கும். சோ ஜோஹானாவோட ஃபுல் சர்ப்ரைஸ் அண்ட் அவளோட ஹாப்பினஸ், எப்படி வந்து அவ ஷாக் ஆகுறா சர்ப்ரைஸ் ஆகுறா அப்படின்றத நம்ம வந்து பார்க்க போறோம். அது மட்டும் இல்லாம ஜூஸ் வேணும்னு கேட்டுட்டே இருப்பா. பட் அதுல மில்க் ஷேக் வேற வருது. ஓகே, ஆர்டர் பண்ணி கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் அதுக்குள்ள எனக்கு வந்து கால் வந்துருச்சு. நான் வெளியே போயிட்டு பேக்கேஜை வாங்கிட்டு நம்ம உடனே ஆரம்பிச்சிடலாம். எல்லாம் ரெடி ஆயிட்டாங்களா? ஆக்சுவலா ஜோஹானா வந்து கீழே கூப்பிட்டு வந்து உனக்கு ஒரு கிஃப்ட் வருது கொண்டு வராங்க அப்படின்னு சொன்னேன். சாண்டா கிளாஸ் கேக்குறான் கிஃப்ட்னு கிறிஸ்மஸ் டைம்ல அப்படியே சொல்லிட்டோமா, அதனால கேட்டா இல்லமா உனக்கு வந்து ஸ்பெஷல் கிஃப்ட் இது வேற ஒருத்தவங்க கொண்டு வராங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். அந்த அண்ணன் வந்தோடனே நம்ம வாங்கிடலாம். ஐசக் என்ன பண்றான் அவன் இவ்வளவு மாதிரி ஆனான்னு, 2-3 ஜாய் பாக்ஸ் வாங்கணும் போல இருக்கேன் நம்ம. சோ லெட்ஸ் வெயிட். ஹாய் ப்ரோ. ஹாய் சார். பெர்ஃபெக்ட்டா வந்திருக்காரு. இதை பார்த்தோன்னே ஜோஹானாவோட எக்ஸ்பிரஷனை பார்க்கணும். அதுக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். தேங்க்யூ ப்ரோ, தேங்க்யூ ஸோ மச். இந்த டைம்ல இவ்வளவு கஷ்டப்பட்டு டெலிவர் பண்றீங்க, ரொம்ப நன்றி. தேங்க்யூ தேங்க்யூ. ஓகே ஐசக், ஜோஹானா கிஃப்ட் பாக்ஸ் வந்துருச்சு. உனக்கு ரொம்ப பிடிக்குமா கிஃப்ட் பாக்ஸ்? இந்த உனக்கு இந்தா. இந்தாடா, ஏ இந்தாடா, இன்னும் சொல்லு பேச்சே கேட்க மாட்டேங்கிறான் வர வர. இந்த ஐசக், இந்தா இந்தா. ஓகே, தூக்கம் முடியலையா? உனக்கு ஹாப்பியா? ஓகே ஜோஹானா வாங்க, இங்க வாங்க. ஐசக் தம்பி இங்க வாங்க. ஐசக் இங்க வாங்க. ஐசக் வந்து ரொம்ப பிஸியாக இருக்கான். அவனுக்கு கிஃப்ட் பாக்ஸ்னு சொன்னாலும் சரி என்ன சொன்னாலும் சரி அவனுக்கு ஒரு பெரிய சர்ப்ரைஸ்லாம் இல்லை. இப்போ வர வர ஒரு கொஞ்சம் ஒரு மாதிரி தான் பண்ணுறான், வரான் போகிறான். ஸோ ஐசக் வந்து ஃபைனலாக ஊட்டி விட போகிறோம். பட் சர்ப்ரைஸ் உங்களுக்கு தானா? என்னப்பா இது, கேரட் கூட்டு அவனை ஓடி ஓடி போய் கூட்டு. இங்கே வா, இங்கே வா, மக்களுக்கு வா. ஓகே ஐசக் வந்தாச்சு. ஐசக் இங்கே வந்துரு. ஜோஹானா இங்கே வாங்க. ஜோஹானா கீழே இறங்கி நில்லுங்க. ஸோ இந்த பாக்ஸ் வந்து வாங்கியிருக்கேன். இது வந்து நமக்கு. தம்பி உனக்கு இதில் ஒன்றுமே ஆர்டர் பண்ணல நான், வெரி சாரி. ஓ இல்லடா, இத கடிக்கிறான். ஏய் கடிக்காத, கடிக்கிறான் கடிக்கிறான். அவன் அப்படியே ஃப்ரீயா விடுவோம். வேற என்னடியா, என்ன அடிக்கிற தெரியாம ஒரு பாக்ஸ் தான் வாங்கிட்டேன். கடிக்கிறான், கைய கடிக்கிறான். சரி வா 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 அப்போ. சரி உனக்கு இருக்குடா. ஏய் எப்படி அழறான் பாரு, எப்படி அடம் பிடிக்கிறான் பாரு. ஏய் அக்கா ஓபன் பண்ணுங்க. ஐசக் தம்பி வந்து கொஞ்சம் ஹர்ட் ஆயிட்டாரு, அதனால அவருக்கு இப்ப ஊட்டிட்டு இருக்காங்களா? அவருக்கு வந்து சுவையா சாம்பார் சாதம் ஊத்திட்டு ஊட்டிட்டு இருக்காங்க. ஜாய் பாக்ஸும் அவர் வந்து ஷேர் பண்ணுவாரு. ஜோஹானா உனக்கு எப்படி இருக்கு ஜாய் பாக்ஸ்? நல்லா இருக்கா? என்ன பயங்கரமா பேச ஆரம்பிச்சிட்டோம் இருக்கு. அது வந்து சித்தப்பா வச்சிருக்காங்க. என்னது இது? மில்கா, மில்க் ஷேக். ஓகே, அதுக்கு ஸ்ட்ரா இருக்கு. உனக்கு வேணுமா இது? சரி ரெண்டு பேருக்கும் ஹாஃப் ஆஃப். ஓகேவா? உனக்கு நான் நாளைக்கு வந்து உனக்கு பெரிய பாக்ஸ் உனக்கு நானே வாங்கி தரேன். ஓகே ஐசக் தம்பி இப்போ ஹாப்பியாக வந்துட்டான். உனக்கு மில்க் ஷேக் இருக்கு. அதுக்கு முன்னாடி என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னு நான் சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஸ்பெஷல் பிரியாணி, ஸோ சிக்கன் ஃப்ரை வந்துருது அண்ட் பிரியாணி. கூட வந்து வெஜ் ஸ்பிரிங் ரோல் இருக்கு, அப்புறம் மைனைஸ் கர்ட் இருக்கு, அதுக்கப்புறம் வந்து மொர்மொர் ஃபிஷ். சத்தியமா அழுதுறோம்டா, இதான் நான் ஐசக் ஜோஹானா சேனல்ல நான் வீடியோ போடவே வராது. சரி 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 செவந்து போச்சு. சரி 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 ஃபீல் ஃப்ரீ. இரு இரு ஐசக் இங்க பாரு, பிரியாணி. பிரியாணி வேணுமா வேணாமா? நீங்களே எடுத்து டேஸ்ட் பண்ணுங்க. ஓகே ஃபர்ஸ்ட் வந்து தம்பிக்கு கொடுக்கலாமா? தம்பிக்கு ஒரு வாய் கொடுத்துடலாமா? தம்பி இந்தாங்க. ஆ
எப்படி இருக்கு? ஏய் ஏய் இந்தடா, இப்போ ரெண்டு நாளாகவே வந்து வாங்கினான்னா அவன் பாட்டுக்கு சைலண்டாக கிளம்பிட்டே இருக்கான். இப்போ வந்து அக்காவுக்கு கொடுத்துடலாம். நீங்கள் டேஸ்ட் பண்ணுறீங்களா? எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? சிக்கன் வேணுமா? சிக்கன் கொஞ்சம் தட்டா? ஐசக் தம்பிக்கா? ஐசக் தம்பியும் கொடுக்கலாமா? ஐசக் தம்பி கொஞ்சம் சிக்கன் இருந்தாங்க. நாங்க என்னங்க சிக்கன் எப்படி இருக்கு? எப்படி இருக்குன்னு கேக்குறேன்ல, கடிக்கிறான். பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு, பட் இருந்தாலும் ஜாய் பாக்ஸ்ல அவ உடனே திட்ட ஆரம்பிச்சிருவா. எதுக்கு சாப்பிடுறீங்க? நான் இது ஒன்னு எடுத்துக்கவா? நான் எடுத்துக்கவா? யாருக்கு வேணும்? உனக்கு வேணுமா? சரி நீ டேஸ்ட் பண்ணிரு. ஃபுல்லா கடி, ஃபுல்லா கடி. ஓகே மை நைஸ். ஆ பைட் இட். எப்படி இருக்கு? நல்லா இருக்கா? ஹாப்பியா இருக்கியா? சூப்பரா இருக்கா? ஓகே வேற என்ன வேணும்? மொர்மர் ஃபிஷ் வேணுமா? இது கர்ட்மா? இது கர்ட் சாப்பிடுவியா? கர்ட் பிரியாணியில வச்சு சாப்பிட தரவா? கர்ட் மட்டும் வேணுமா? இங்கே பாருங்க, எனக்கு கேர்டு பிடிக்கவே பிடிக்காது. அவளுக்கு கேர்டு ரொம்ப பிடிக்கும். அவளோட சித்தப்பாக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ஜிபினுக்கும் இது என்னன்னே தெரியலையே. எப்படி இருக்கு? புளிப்பா இருக்கான், புளிப்பா இருக்கான், புளிப்பா இருக்கான். ஓகே ஃபிஷ் அண்ட் சிப்ஸ். ஃபிஷ் உனக்கு பிடிக்குமா பிடிக்காதா? நான் சாப்பிட்றவா ஃபிஷ்? வேணுமா? நல்லா இருக்கா? சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் ஈவினிங் என்ன பண்ணுவீங்க? பாருங்க, சாப்பிட்டு முடிச்சோம்னா மேடம் எக்ஸசைஸ் பண்ணுவாங்களாம். நான் மட்டும் இல்லை, நம்மள நிறைய பேர் வந்து எக்ஸசைஸ் பண்ணதை மறந்துடும். பட் பாருங்க, மேடம் தெளிவா இருக்காங்க. என்னென்ன எக்ஸசைஸ்லாம் பண்ணுவீங்க? பாருங்க, இப்படி ரன்னிங் பண்ணுவீங்களா? ரன்னிங் பண்ணுவீங்க. ஆல்ரெடி ஒரு வீடியோ நாங்கள் பண்ணியிருந்தோம், மாடியில் ஓடுவாள்ல, ரன்னிங் போடுவீங்க. அப்புறம் என்ன விளையாடுவீங்க? பேட்மிண்டன் விளையாடுவீங்க. வேற என்ன பண்ணுவீங்க? யோசிக்கிறாங்களா என்னென்ன எக்ஸசைஸ் பண்ணுவேன்னு? சரிம்மா, நீ யோசிக்கிறதுக்குள்ளே வண்டி வந்துடும், இங்கே வாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக ஜாய் பாக்ஸில் வர இந்த மில்க் ஷேக். இதுக்கு தான் வந்து மேடம் ரொம்ப நேரமாக வெயிட்டிங்கு. இதை வந்து கொடுத்துடலாம். இதை எடுத்துக்கிறீங்களா நீங்கள்? எனக்கு எனக்கும் ஜோனாக்கும் அது. அப்படியா? ஓ, உனக்கும் ஜிபி சித்தை பார்க்குமா? இந்தாங்க கையில் பிடிச்சிக்கோங்க. எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஆமா தம்பி, பா தம்பி இங்க வந்து ஐசக் தம்பிக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொடுக்க போறோம். ஐசக் தம்பிக்கு பிளான் இல்ல, இல்லனா அவனுக்கு ஆர்டர் பண்ணிருப்பேன். எப்படி இருக்கு ஐசக்? ஏய் ஜானா, நீ என்ன பண்ற? சரி ஓகே ஜானா, குடிச்சு முடிக்க போறியா? ஓகே ஜானா, என்ஜாய் பண்ணியா? ஆமா. சர்ப்ரைஸ் பிடிச்சிருந்தா? ஆமா. சைக்கிள் வந்து ஜிபின் தான் வாங்கி தரல. ஏன் வாங்கி தரலன்னு கேளு. நான் வாங்கி தரேன், நான் வாங்கி தரேன். தேங்க் யூ சொல்லி. தேங்க் யூ. ஓகே, ரெண்டு பேரும் வந்து வேற லெவல்ல வந்து சண்டை போட்டு இருக்காங்க. ரெண்டு மூணு நாளா அப்படி தான் இருக்காங்க. இவன் வேற ரொம்ப சேட்டை பண்ணிட்டே இருக்காங்க. அடி குடிச்சலாம். என்ன அடிக்கவே மாட்டான். அடிப்பான். என்ன அடி அடி அடிக்க அடிப்பியாமா? இந்த அடிக்கவே மாட்டான். இவர் ரைஸ் 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 கொஞ்சம் ரைஸ். நல்லா இருக்கா? ஸோ இதுதான் வந்து ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூ ஃபார் ஜாய் பாக்ஸ் கிட்ஸ் காம்போ. அண்ட் ஜோனாவும் ஐசக்கும் அவங்க ரெண்டு பேரும் என்னால் சமாளிக்கவே முடியல. இவன் எப்படி தான் வந்து ஐசக் ஜோனா விளாக்ஸில் வந்து வீடியோ எடுத்தானே எனக்கு தெரியல. அங்கே பாருங்க, ஒரு சைடு போயிட்டா, அவன் ஒரு சைடு. இப்போ கொஞ்ச நாளாகவே ரெண்டு பேரும் செம்ம சண்டை போட ஆரம்பிச்சிட்டாங்க. மா இது உனக்கு வேண்டாமா? வேணுமா? சரி ஓகே, கிட்ஸ் பாக்ஸ் இருக்கட்டும். நான் வந்து எனக்கு ஸ்பெஷலாக ஆர்டர் பண்ணியிருக்கேன் சில விஷயம் ஃப்ரம் தலப்பாக்கட்டி. அதையும் வந்து நான் உங்ககிட்ட காட்டணும். இது வந்து சிக்கன் பிரியாணியா மட்டன் பிரியாணியான்னு தெரிலப்பா. இது வந்து உனக்கு தான்ப்பா, இட்ஸ் ஃபார் யூ. ஜிபினுக்கு தான் ஆர்டர் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து ஒரு ஸ்பெஷலான விஷயம்லாம் இருக்குது, அதை நான் உங்களுக்கு என்னென்னு காட்டுறேன். ஏய் அது எங்களோட பாக்ஸ். மக்களே, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு இங்கே வீடியோக்கு எல்லாம் ப்ரெசென்ட் பண்ணிகிட்டு இருக்கேன். எங்கள் குடும்பம் வந்து அடிச்சு நாக் அவுட் பண்ணிகிட்ருக்கு. என்ன நடந்துட்டுருக்கு? மொர்மர் ஃபிஷ் வேறு லெவலில் இருக்கான். நான் வந்து வெஜ் ஸ்பிரிங் ரோல்னு சொல்லியிருந்தேன். லைட்டாக டேஸ்ட் பண்ணி பார்த்தா அது வெஜ் ஸ்பிரிங் ரோல் கிடையாது, அது வந்து சிக்கன் ஸ்பிரிங் ரோல். அது மட்டும் இல்லாமல் அந்த டோட்டல் பாக்ஸோட ப்ரைஸ் வந்து 186. அந்த மில்க் ஷேக் வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 40-45 ருபீஸ்ன்னு நினைக்கிறேன். ஆ
ஸோ டோட்டலாக வந்து ஒரு 230 rupees ஆச்சு. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் கிட்ஸுக்கு அது ஓகே. அண்ட் பார்த்தீங்கன்னா அது நல்ல நிறைய வெரைட்டிஸ் இருக்கனால அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்டாக தான் இருக்குது. நம்ம வந்து கிட்ஸுக்கு வாங்கி கொடுத்தோம்னா கொஞ்சம் ஃபன்னாக இருக்கும், நம்மளும் கூட வாங்கி சாப்பிட்லாம். ஓகே, அழகாக ப்ரெசென்ட் பண்ணி நான் வந்து வச்சுருக்கேன். ஸோ இங்கே நீங்கள் பார்க்கலாம், வெஜ் சாலட் இருக்குது. அண்ட் நான் இப்போ தான் இந்த சட்னி பார்க்குறேன், ரொம்பவே ஸ்பைசியான ஒரு சட்னி வச்சுருக்காங்க ஃபார் கிரில் சிக்கன். அண்ட் அது கூட வந்து ஹம்மூஸ், ரைத்தா, அதுக்கப்புறம் நமக்கு இருக்க ஸ்பெஷல் நான்வெஜ் கிரேவி இருக்கு. ரைஸை வந்து டேஸ்ட் பண்ணிடலாம். ஆஸ் யூஷுவல் தலப்பாக்கட்டி பிரியாணி அவங்களோட ஸ்டாண்டர்ட் எப்பவுமே அவங்க வந்து ஃபாலோ பண்ணுவாங்க. இங்கே பாருங்க, கறி மட்டன் பஞ்சு கறி. ஸோ ஆஸ் யூஷுவல் நல்ல ஃபேட் பீசஸ். இது கொஞ்சம் ரைஸ் வச்சு டேஸ்ட் பண்ணிடுவோம். கொஞ்சோண்டு கிரேவி, கொஞ்சோண்டு கிரேவியை அப்படியே முள்ள டிச் பண்ணி அப்படியே எடுத்து. ஆஹா, அநியாய டேஸ்டாக இருக்குது, வேற லெவலில். இந்த கிரேவியோட இந்த எக்கு அப்படியே எடுத்துக்கோங்களா, எக்கு இந்த மஞ்சள் கரு இதோட எடுத்துக்கலாம். இந்த கிரேவியை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க. அப்படியே ரைஸை இப்படி மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சாப்பிட எத்தனை பேருக்கு பிடிக்கும் கீழே கமெண்ட் பண்ணுங்க, டேஸ்ட் பண்ணிடலாம். அண்ட் இதுலேயே இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதே மாதிரி மைனஸ் யூஸ் பண்ணி நம்ம சாப்பிட்லாம். பட் ரொம்ப போட்டோம் அப்படின்னா பிரியாணி வந்து திகட்டிடும். ஸோ அதனால் நான் இந்த நான்வெஜ் கிரேவியோட நான் வந்து ஸ்டாப் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து கிரில் சிக்கனில் ஃப்ரெஷ் பீஸ் வந்து டேஸ்ட் பண்ண போகிறேன். இங்கே பாருங்கள், அப்படியே எடுத்து. ஆஹா, அருமை அருமை, சூப்பராக இருக்கு. தலப்பாக்கட்டி கிரில் சிக்கனில் இருக்க ஒரு ஸ்பெஷல் விஷயம் என்ன அப்படின்னா, அந்த ஒரு ஸ்மோக்டு ஃப்ளேவர் இருக்குல்ல, அது வந்து அவுட்ஸ்டாண்டிங்காக இருக்குது. அண்ட் இந்த மசாலா வந்து நல்லா சிக்கனுக்குள்ளே இன்ஃபியூஸ் ஆகிருக்கு. நீங்கள் இங்கே பார்க்கலாம், நல்லா சிக்கன் உள்ள வந்து நல்லா இன்ஃபியூஸ் ஆகிருக்கு. அதான் வந்து அந்த டேஸ்ட்டே. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட ஃபுட்டை வந்து அதான் ஸ்பெஷலாக்குது. ஜாய் பாக்ஸுக்கு ஒரு காம்ப்ரிஹென்சிவ் ரிவ்யூக்காக தான் நான் வந்து ஃபுட்டு ஆர்டர் பண்ணேன். யூஸ்வலாகவே வந்து தந்தூரி வந்து ஆர்டர் பண்ணி நாங்கள் சாப்பிட்ருக்கோம். பட் கிரில் சிக்கன் இஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். அண்ட் இதான் வந்து இந்த கம்ப்ளீட் வீடியோ. அண்ட் குபூஸ் அம்மூஸோட ட்ரை பண்ணிடலாம். Thank you so much dear brothers and sisters for watching the video. இதுதான் ஜாய் பாக்ஸ்க்கான வீடியோ. பட் நம்மளும் வந்து கொஞ்சம் ஃபுட்டு வாங்கி நாக் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ ஒரு சின்ன நோட், சென்னை அண்ட் பெங்களூர்ல வந்து ரொம்ப ஃபேமஸாக இந்த ஜாய் பாக்ஸ் போயிட்டு இருந்துச்சு. அந்த ஒரு ரீசனுக்காக தான் நான் வந்து ஆர்டர் பண்ணி என்ன இருக்குது அப்படின்றத எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்ககிட்ட சொல்லணும்னு நான் ஆர்டர் பண்ணி உங்ககிட்ட சொன்னேன். ஸோ தலப்பாக்கட்டி ரெஸ்டாரண்ட்ஸோட சில லொக்கேஷன் நான் கொடுத்துருக்கேன். பட் எல்லா தலப்பாக்கட்டிலையுமே வந்து இந்த ஜாய் பாக்ஸ் ஆஃபர் வந்துருக்கு. நீங்கள் ஸ்விக்கி எல்லாத்துலேயுமே வந்து யூ கேன் ஃபைண்ட் இட் ஆல்சோ. கண்டிப்பாக நீங்கள் செக் பண்ணிவிட்டு என்கிட்ட வந்து சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சு அப்படின்னு, கீழே கமெண்ட்டாக வந்து சொல்லுங்கள். இன்கேஸ் நீங்கள் ட்ரை பண்ணியிருந்தாலும் நீங்கள் வந்து உங்களோட கமெண்ட்ஸை கீழே சொல்லலாம். ஸோ சி யூ ஆல் டியர் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் இன் எ நியூ வீடியோ. பை 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 பை. See you on video, bye 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 bye. Oh, bye bye bye.